இன்னைக்கு அயன் கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னா சோள மாவுல சோளத்துல வந்து எப்படி புட்டு செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு சோளத்தை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின சோளத்தை வந்து நம்ம இப்ப வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாம காய் வெளி கட்டுறதுல இது வந்து நாட்டு சோளம். கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும். இதில் வந்து இதில் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ஹெல்த்தி ரெசிபி ஹெல்த்தி கூட. இதில் இதில் வந்து வெரைட்டியான ரெசிபிஸ்லாம் செய்யலாம். இன்றைக்கி நான் முதல்ல எடுத்துக்கிறது வந்து இன்றைக்கி வந்து நான் ரெசிபி இதில் ஃபுட்டு செய்ய போகிறேன். சோளத்தில் இதை வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் வந்து இந்த சோளத்தை போட்டு அடிக்க போகிறோம். மாவாக எடுத்துரிக்க போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே மக்கா சோளத்தை பற்றி தெரியும். இந்த வெள்ளை சோளத்து வந்து பெரும்பாலானவருக்கு தெரியாது. எனக்கு இப்போ தான் தெரியும். இது சவுத் சைடில் தான் இந்த சவுத் இந்த சோளம் வந்து நிறைய விளையுது. இப்போ சீசன் இது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப 1 கிலோ வந்து 17 ரூபீஸ்க்கே கிடச்சிச்சு. அதனால் வாங்கி தான் இதில் ரெசிபி செய்யலான்னு வாங்கி இன்றைக்கி ஃபுட்டு செய்கிறதுக்கு இருக்கோம். அதனால தான் இந்த சோளத்தை பற்றி நம்ம ரெசிபிஸ் பண்ணுறோம். இது வந்து இதில் வந்து நம்ம அரிசியை விட பல மடங்கு ஊட்டச்சத்து இருக்குது. புரதச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து, நிறைய இதில் நிறைய விட்டமின்கள் அடங்கியிருக்கு. மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அரிசியை விட இது கோதுமையை விட இது ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிடைச்சா. அது மட்டும் இல்லாமல் இருதய நோய் உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்லாம். மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதுவாகுது. இது நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு ஏறாமல் தடுக்குது. இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு இடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கலாம். பாருங்க எப்படி இடிஞ்சிருச்சு. நல்லா 4 மணி நேரம் ஊறுறதுனால நல்லா இடிஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ வந்து மாவு சலிக்கிற சல்லடையில் நம்ம சலிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இடித்து ரிமைனிங் உள்ளதெல்லாம் நம்ம சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் சலிச்சு எடுத்துட்டேன். இது இந்த மாதிரி இதில் முனி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கூழ் வைக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம புட்டு கிளறிக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் உள்ளதெல்லாம் அரைச்சி நம்ம சலிச்சு எடுத்துகிட்டு வரலாம். ரொம்பவுமே அரைச்சி சலிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டுக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தோன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிசைவோம். நம்ம ஊற வச்சு இடித்ததுனால ஈரப்பசை இருக்குது. நம்ம பிசையவே தேவையில்லை. ரொம்ப ஒர்க்லாம் கிடையாது. கட்டியே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உதிரியாக பொல பொலன்னு இருக்குது. இதை அப்படியே வந்து நம்ம இட்லி பானை அள்ளி வச்சு வேக வைக்க வேண்டியதான். இப்போ இது இதில் வேக வைக்கலாம். இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி சோளம் இந்த வெள்ளை சோளத்தில் நிறைய ரெசிபி செய்யலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா வேக விடலாம். மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த உதிரியாக பல பலன்னு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தட்டிடலாம். சோள மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொல பொலன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் தேங்காய் போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கவங்க வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான சோள மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு.
அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கவங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். சுகர் இல்லாமல் பனன ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்காதீங்க வெயிட் லாஸ் இருக்கவங்க. சுகர் பேஷண்ட்டும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வாழைப்பழம் யூஸ் பண்ணிக்கோங்க, சுகர் ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள் பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது, அப்படியே வாசமாக இருக்குது இந்த சோள மாவு போட்டு. சுவையான ஹெல்த்தியான சோள மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியான டிஷ்ஷை சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.